வணக்கம் வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி சாகுபடி செய்து பயனடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மூங்கில்புதூர் கிராம வேளாண்மையாளர் டி மாணிக்கம் அவர்கள் தரும் செய்திகள் வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் வேலூர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க கற்பக விரச்சம் என்று அழைக்கப்படும் தென்னை சாகுபடியினை முறையான தொழில்நுட்பங்கள் மற்றும் தகுந்த வல்லுநர்களின் ஆலோசனையின்படி செய்வதன் மூலம் தக்க மகசூல் பெற முடியும் அந்த வகையில் தென்னை சாகுபடி செய்து பயனடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மூங்கில்புதூர் கிராம வேளாண்மையாளர் டி மாணிக்கம் அவர்கள் தரும் தகவல்கள் நான் என்னோடய இதில் வந்து நாலு ஏக்கர் நிலம் இருக்குங்க அதில் வந்து ஒரு மூணு ஏக்கர் வந்து தென்னை பயிரிட்டிருக்கேன் ஒரு ஏக்கர் வந்து வருஷத்தில் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு ஏக்கரில் பயிர் வச்சுக்கிறேன் நெல் ராகி மற்றதெல்லாம் இந்த மூணு ஏக்கர் நிலத்துல வந்து ஏக்கருக்கு அறுபது செடி வீதம் நூற்றி ஐம்பது செடி வச்சுருக்குங்க இது வச்சு இப்போ ஏறக்குறைய பத்து வருஷம் ஆகுது நான் நின்ட்டுருக்குற இடத்துல இந்த பத்து வருஷத்தில் வந்து நல்ல மகசூலுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால இதனுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா செடி வச்சு வைக்கிறதுக்கு முன்னே இடத்த வந்து சூஸ் பண்ணி ஆழம் அகலம் நீளம் இதெல்லாம் கரெக்டாக அது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அடி உரமாக வந்து இது தழை எருவு மற்ற வந்து இப்போ இது பொட்டாசு யூரியா டிஏபி இந்த மாதிரி ஒரு சரிவிகிதப்படும் இது விதத்தில் வந்து மரத்துக்கு வந்து ஒரு ஆப்போஷன் விட்டம் அத அதில் வந்து ஒரு பகுதி கொஞ்சம் ஆழம் பண்ணி இதை வந்து உரமாக போட்டு தண்ணி கட்டிடணுங்க தண்ணி கட்டிட்டு மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து அதே ஆப்போசிட் சைடில் இப்போ நான் சொன்ன உரத்தை விட்டு மேலே மூடி போட்டு தண்ணி விட்டு வரலாம் வரும்போது செடி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப திடகாத்தமாகவும் வரும் நல்லா காய் வந்து எண்ணிக்கை அதிகமாக வரும் இப்படி இருக்கும்போது இதில் வந்து மத்தியத்தில் வந்து உழவு ஓட்டுறது மற்ற செய்யும்போது கூட வந்து உங்களுக்கு அடி உரமாக வந்து ரசாயன உரம் இல்லாமல் இப்போ மாட்டு எருவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போடலாம் தலை போட்டு சேடை கூட ஓட்டி விடலாம் நல்ல மக்கும் உங்களுக்கு வந்து செடி வந்து ரொம்ப அருமையாக வந்து வந்துட்டு இருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது காய் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணிச்சையாக செயல்படணும் அப்படின்னாக்கா வியாபார ரீதியாக கொண்டு போய்ட்டு நீங்களே விற்கலாம் இல்லைன்னா குத்த போட்டு இது பண்ணலாம் காய்க்கு வந்து எப்படியும் வருஷத்தில் வந்து ஒரு செடிக்கு வந்து முந்நூறு காய்க்கு குறையாமல் வரும் அதனால் வந்து லேபர் ப்ராப்ளம் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாகும் லேபர் தேவையில்லை ரெண்டு ஆள் மூணு ஆள் இருந்தால் ஒரு முந்நூறு செடியை வளர்க்கலாம் மேனேஜ் பண்ணலாம் இதில் உங்களுக்கு வந்து மத்தியத்தில் வந்து அது வந்து சேதாரமாக என்ன அப்படின்னா சிவப்பு கூண் வண்டு காண்டா மிருக வண்டு இந்த ரெண்டு வண்டு இதனால் வந்து செடி வந்து தொலை போட்டு நாசம் பண்ணிவிடும் அதை கட்டுப்படுத்துறதுக்காக நாம் வந்து இப்போ நான் வந்து இங்கே வேளாண்மையில் போய்ட்டு கேட்டேன் கேட்ட பின்னால் அங்கேருந்து கேவிகே கே வேளாண்மை அறிவியல் மையம் அங்கே அனுப்புனாங்க அங்கே சயின்டிஸ்ட்டுகள்லாம் இருக்கிறதுனால அவங்களுடைய அறிவுரைப்படி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மரத்துங்களை வந்து ஒரு நாலு பக்கெட்டு இந்த மாதிரி பாருங்கள் முன்னால் இருக்குது அந்த மாதிரி பக்கெட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து லூர் இருக்குது காண்டாம்பிருக ஒன்றுக்கு தனியாக இருக்குது லூர் சிவப்பு கூண் ஒன்றுக்கு தனியாக இருக்குது லூர் அந்த லூருங்களை க கட்டிவிட்டு அதில் செய்முறை எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பணம் க கஷ்டம் இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி பக்கெட்டு வாங்கிக்கலாம் பத்து ரூபாய்க்கு பக்கெட்டு வாங்கி இப்படி செஞ்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கு பின்னால் வந்து அழுகுன வாழைப்பழம் ஒன்றும் செலவு கிடையாது அதிகமாக அந்த தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள் இமிடா இமிடா வந்து ஒரு நா நாலு சொட்டு அஞ்சு சொட்டு விட்டு இப்படி மரத்தில் வந்து மரத்தில் தென்னை மரத்தில் வந்து கட்டக்கூடாது பக்கம் வந்து ஹேங் பண்ணிடணும் நமக்கு தலை த தலைக்கு முட்டுற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு ஹேங் பண்ணிட்டீங்கன்னா எந்த லூர் கட்டியிருக்கீங்களோ அது வந்து அந்த பக்கெட்டில் உழுந்துச்சுன்னா சிவப்பு கூர் உண்டாக இருந்தால் சிவப்புக்கூன்று வண்டு காண்டா மிருக வண்டுக்கு கட்டியிருந்தால் அந்த வண்டு உளுந்து போயிடும் உளுந்து போச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை வந்து அந்த இதே இழைப்பை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு இது இதில் இதில் இருக்குது சக்க வேலை வந்து அதிகமாக ஒன்றும் கிடையாது லூர் வந்து நம்ம கேவிக்கே கிட்ட கேட்டாவே கொடுக்குறாங்க நமக்கு எந்த அட்வைஸும் வந்து கேவிக்கே மூலமாக கிடைக்கிது மற்றபடி வந்து நான் இப்போ இது வரைக்கும் வந்து இந்த முந்நூறு மரம் வச்சுருக்கேன் முந்நூறு மரத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதில் ஊடு பயிராகவும் செய்யலாம் ஊடு பயிர் என்ன அப்படின்னா பாருங்க பக்கம் தீவன பயிர் இருக்குது மாட்டுக்கு வேறு நீங்கள் வந்து இது பிளாக் கிராம உளு உளுந்து போடலாம் பச்சை பயிர் போடலாம் இப்படியெல்லாம் இந்த கேப்புங்களில் போடலாம் அது ஒரு வருமானம் தேக்கு ப அதில் மத்தியத்தில் நான் ஊடு பயிராக போட்டிருக்கேன் தேக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது நல்ல சைஸ் இருக்குது இன்னும் ஒரு பத்து வருஷம் போச்சுனாக்கா நல்லாவது அது ஒரு பணக்காசு பணப்பயிர் அதனால் இந்த தென்னை வந்து வைக்கிறதுனால ஒன்றும் நஷ்டமே கிடையாதுங்க மற்ற வந்து ஒரு ஏக்கராவில் நான் வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பயிரிட்டுறேன் ராகி நெல் இந்த மாதிரி விஷயமா தக்காளி இப்போவும் தக்காளி பயிரிட்டுருக்கேன் நல்லா இருக்குது தக்காளி மேலும் விவரங்கள் பெற டி மாணிக்கம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஆறு இரண்டு ஐந்து எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்